எல்லோருக்கும் மாலை வணக்கம். வாசகசாலையோடைய முப்பெரும் விழா. ஆக்சுவலாக வந்து முதல்ல நான் அவங்கள வந்து எனக்கு வாசகசாலையோடு இருக்கக்கூடிய தொடர்பு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் வாசித்த புத்தகத்தை பற்றி நான் பேசலான்னு நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு வந்து மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க. நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப திருப்தி தந்த படம் இது, அதாவது நீங்கள் ஃபிலிம் மேக் பண்ணதில் உங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியான படம் இது. அவர் சொல்லியிருந்தார் இருவர் அப்படின்னு. இந்த இருவர் அப்படின்ற ஒரு சொல் வந்து நமக்கு வந்து சினிமா வழியாகவும் இருக்குது, பொதுவாக நம்ம வாழ்க்கையிலும் இருக்குது. இந்த இலக்கிய சூழலில் இத்தனை வருஷம் நானும் இதில் இருக்கிறேன், இயங்கிகிட்ருக்கேன். நான் கண்டு வியந்த ரசித்த இருவர் கார்த்திகேயன் வெங்கட்ராமனும் நம்ம அருணும் தான். காரணம், இளைஞர்கள் இது வந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் தாண்டி லிட்ரேச்சர் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பேஷன் அப்படின்றது ஒரே ஒரு காரணத்துக்காக அது சாதாரணமாக தொடங்கி அது அசாதாரணமான ஒரு விஷயமாக மாற்றியிருக்காங்க. அதை தொடர்ந்து இயங்குறதுன்றது வந்து செயல்படுறது மட்டுமே இல்லை, திட்டமிடுதல்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மாதம் மாதம் வந்து அவங்க வந்து பல பிரிவுகளில் நிகழ்வுகள் நடத்துகிறாங்க மிக திட்டமிட்டபடி. மாதத்துடைய தொடக்கத்திலே வந்து மாதாந்திர நிகழ்வுகள் என்னென்ன கேட்டகரியில் எந்தெந்த டேட்டில் எங்கெங்கே அப்படின்ற ஒரு பெரிய திட்டமிடல் அவங்ககிட்ட இருக்கும். அங்கேருந்தே வந்து நம்ம ஓகே இந்த மாதத்துக்கு நம்ம இது ரெடி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன தேர்வு இருக்கும். இது வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாசகனுக்கோ உள்ளது ஒரு நார்மலான ஒரு வியூவருக்கான விஷயம், ஆனால் அதை சாத்தியப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்களுடைய அந்த நேரத்தை திட்டமிடுறது, அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது, அதுக்கான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து எல்லா கூட்டங்கள்லையுமே நடக்கிற மாதிரி தான். ஆனால் வாசகசாலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா வாசக பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது சிறுகதையாகட்டும், சினிமாவாகட்டும், ஒரு தனி நூலாகட்டும், அல்லது வந்து இப்போ வந்து புதுசாக என்னென்ன கேட்ஜெட் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துருவாங்க. இணைத்திரை, குறுந்திரை, இணைத்திரை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து வெப்சீரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொரோனாவிலேருந்து நமக்கு பழக்கமாக இருக்கனால எல்லாமே கன்சிஸ்டன்சியாக வேலை நடக்கும். அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னாக்கா சிறப்புரையாற்றுறவங்க ஆப்ஷன் தான், கிடைச்சா ஓகே. ஆனால் அவங்க மெயினாக ஒரு பொது பார்வைக்கு ஒரு வாசக தளத்துக்கு அதை வந்து ஒரு ஆஃபராக வச்சு இதை பேச விரும்புகிறவங்க பார்த்துட்டு படிச்சுட்டு பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ வாசக பார்வை என்னென்னு வச்சு அதுக்கப்புறம் சிறப்பு பார்வை யார் வந்து விருந்தினராக வராங்களோ அல்லது அந்த பார்வை அதுக்கு முக்கியமாக சிறப்புரையாற்ற யார் வராங்களோ அவங்களுடைய பார்வை இருக்கும். அதுக்கு பிறகு ஒன்று நடக்கும், அது என்னென்னாக்கா பார்த்துட்டு வந்தவங்க இல்லாட்டி இது வாசிச்சுட்டு வந்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலான்ற அந்த டிஸ்கஷன் ஃபோரம், அதுதான் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இலக்கிய சூழலில் கிடையாது, பர்டிகுலராக கூட்டங்களில் கிடையாது. அதை தொடர்ந்து விடாமடியாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்னென்னாக்கா மேடையில் நின்று வந்து வாசிச்சுட்டு வந்து பேசுகிறவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே சொல்லிட்டு போகிற ஒரு இடமா இல்லாமல் பார்வையாளர்கள் பக்கத்துலேருந்து வந்து கேள்விகள் சொல்லலாம், கருத்துக்கள் சொல்லலாம், அபிப்பிராயங்கள் பேசலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஃபோரமை உருவாக்குறாங்க. அவங்க கணக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளேயே அதை அவங்களால செய்ய முடியுது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கடந்த ஒரு வருடமா முதல்லேருந்தே அவங்களோட செயலை நான் பார்த்துட்ருக்கேன், பட் இந்த கடந்த ஒரு வருடமாக வாசகசாலையுடைய பல கூட்டங்களுக்கு நான் போய் கலந்துக்கிறேன். அதில் வந்து சிறப்புரையாற்றக்கூடிய எழுத்தாளராக அவங்க என்னை வந்து ஒரு மூன்று கூட்டங்களுக்கு அழைச்சிருக்காங்க. மாதம் மாதம் நடக்கக்கூடிய கதையாடல் நிகழ்வுக்கு ஒன்று, மற்ற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இணையத்திரையில் வந்து ரெண்டு வெப்சீரிஸ் குறித்து நான் பேசியிருக்கேன். அது வந்து அவங்க என்னை கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் பேசுகிறேன், இல்லைனாலும் நான் போவேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா பார்வையாளர் பக்கத்துலேருந்து வாசகர்கள் பக்கத்துலேருந்து என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து ரீடராகவோ அல்லது ஒரு வியூவராக அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போவேன். ஏன் அப்படின்னாக்கா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக எங்கள் டேபிளில் வந்து தொடர்ந்து கதைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, கவிதைகள் வந்துட்டு தான் இருக்குது, அதை நாங்கள் வந்து வாசிக்கிறோம். இன்றைக்கி கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவங்க சிந்தனை முறை எப்படி இருக்குது, இன்றைய சமூக சூழலை அல்லது வந்து அவங்களுடைய வாழ்நிலையை வந்து எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கிறத வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வாசகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வாசகசாலை அமைத்து கொடுத்துருக்க இந்த ஒரே ஒரு தளம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அவங்க இதுக்கப்புறமும் வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நிகழ்வை உள்ளே கொண்டு வந்தாலும் அதோடு ஆட் பண்ணாலும் அதுலேயும் அதே விஷயந்தான் நடக்கும். இந்த கிவ் அண்ட் டேக் விஷயம் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பாடசாலை அப்படின்றது ஒரு அம்சம் நமக்கு தெரியும்னும் போது வாசகசாலை அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் புதிய பரிமாணங்களை, புதிய கோணங்களை, புதிய விஷயங்களை, நமக்கு கிடைக்கக்கூடிய படைப்புகளின் வழியாக
வேறு வேறு விதங்களில் வேறு வேறு காலங்களில் மனநிலைகளோடு சேர்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து வாசகசாலை அமைத்து கொடுக்குது. அது தொடர்ந்து வந்து வாசகசாலையுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் விடாமல் எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. இப்போ சமீபமாக வந்து இந்த கடந்த ஒரு வருடமாக நினைக்கிறேன் அவங்க எல்லா நிகழ்வுமே வந்து அவங்க பதிவு பண்ணி அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து அதை சேர்த்து வைக்கிறாங்க. அது நாளைய தலைமுறைக்கு போன தலைமுறையில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு முக்கியமான தொகுப்பாக ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் வியூவோடு சேர்த்து செய்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆன் த ரேஸில் நாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா போன நூற்றாண்டில் பிறந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால பாலபாரதி இருக்காரான்னு தெரியல, இப்போ வெளியே போயிட்டார் நினைக்கிறேன், பேசிகிட்டு இருந்தோம் வெளியே. இந்த போன நூற்றாண்டுலேருந்து இந்த நூற்றாண்டுக்கு கிராஸ் பண்ண ஒரு ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண ஒரு தலைமுறையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து சிந்தனை வந்து பழசாக மட்டும்தான் இருக்கா இல்லாட்டி புதுசாக புதுப்பிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் மார்க் இருக்குது. படைப்பாளிக்கு வந்து வயசு வந்து ஒரு கணக்கு தான். அவன் மனம் வந்து எந்த துறையில் அல்லது எந்த சூழலில் அல்லது எந்த விதத்தில் இயங்குதுன்றதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். வாசகசாலையோட லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லோகம். ஒரு புத்தகத்தை வந்து விரித்து வச்ச மாதிரி ஒரு லோகம், அது வந்து நடுவில் இருக்கக்கூடிய பக்கங்கள் மட்டும்தான் அதில் அடி தூக்கிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் அதோடைய பிகினிங்கும் சரி அதனுடைய ஃப்யூச்சரும் சரி இது எவ்வளோ வேணால் இருக்கலாம்ன்ற மாதிரி அதில் வந்து அது அமைப்பை அமைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எட்டு பக்கங்கள் வந்து விசிபிளில் இருக்கும், ஒன்பதாம் பக்கம் வந்து ஹைட்டில் இருக்கும். ஹைட்னா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். எட்டாம் ஆண்டு விழா. ஸோ அதை நான் ஒரு குறியீடாக பார்க்குறேன். தனிப்பட்ட ஒரு கருத்து, சந்தோஷமாக இருந்துச்சு. கோலமும் போட்டிருந்தாங்க, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அம்மதா போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோலம் உருவாகிற டைம்லேருந்து நான் உள்ளே நுழைஞ்சேன், அப்போதுலேருந்து பார்த்தேன். அது ரொம்ப நிறைவாக இருந்தது, எடுத்துக்கிட்டேன், நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து இது என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வந்து அவங்க வளரணும். என்ன மாதிரியான எழுத்தாளர்கள், வாசகர்கள், நான் மெயினாக முதல்ல வாசகன், அதுக்கப்புறம் தான் வந்து எழுத்தாளன் படைப்பாளன். எங்களுடைய சப்போர்ட்டுன்றதோட கோஆப்ரேஷன் வந்து எப்பவுமே வந்து வாசகசாலைக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அவங்க வாழ்த்துக்களோடு சேர்த்து அதை நான் இப்போதைக்கு முதல் கண் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து மூன்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ரெண்டு புத்தகம் வந்து கவிதை தொகுப்பு, ஒன்று வந்து சிறுகதை தொகுப்பு. எனக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் என் கைக்கு வந்ததுனால கவிதை தொகுப்பு வந்து ரெண்டுமே வந்து நான் வாசிக்கலை. நான் வாசித்த பிறகு அதுக்கான என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து நான் தெரியப்படுத்துவேன். ரெண்டு கவிஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா தொகுப்பை வாசிச்சுட்டு பேசினவங்களுடைய பேச்சுகள் வழியாக அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளின் சாரம் என்ன, அதோடைய போக்கு என்ன, அதோடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சிறுகதை தொகுப்பை குறித்து நான் பேசுகிறதுக்காக வந்தேன். ஆனால் யாழினி ரொம்ப பிரமாதமாக அதுக்கான அறிமுக உரை பண்ணியிருக்காங்க. கே பாலமுருகன் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர், அங்கே இருக்கக்கூடிய தமிழர். இந்த தொகுப்பில் மொத்தம் 14 கதைகள் இருக்குது. கனல், இறைச்சி, எச்சில் கோலை, ஒரு அரேபிய பாடல், காளி, சுருட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு நாவலின் முதல் அத்தியாயம், தேவதைகளற்ற வீடு, அப்புறம் வந்து நெருப்பு, துள்ளல், அப்புறம் பேபி குட்டி, நீர்பாசி, அப்புறம் தங்கவேலுவின் பத்தாம் எண் மலக்கூடும்னு ஒரு வித்தியாசமான தலைப்புள்ள முக்கியமான ஒரு கதை இருக்குது. கடைசியாக வந்து மீட்பு, 14 கதை. இந்த முதல் கதையை பற்றி அவங்க சொன்னாங்க, கனல். அந்த முதல் கதைக்கும் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய மீட்பு கதைக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, ரெண்டு கதையிலையுமே இருக்கக்கூடிய கதாபாத்திரம் பணத்தை கடன் கொடுத்து, வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு அந்த வட்டியை வந்து வசூல் பண்ணுற ரெண்டு கேரக்டர். அதில் வந்து ஒரு பெண், இதில் வந்து ஒரு ஆண். ஓகே, இது வந்து ஒரு இயல்பாக அமையல, அது வந்து ரொம்ப கணக்காக தான் ஆசிரியர் கதாசிரியர் வந்து அது வந்து வரிசையை வச்சுருக்காரு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் முதல் கதையில் ஆரம்பித்து 14 கதைக்கு வரும்பொழுது இந்த ரெண்டு கதையிலையுமே இருக்கக்கூடிய அந்த சிக்கல் வந்து எப்படி கையாளப்பட்டிருக்கு ஒரு எழுத்தாளனா அப்படின்னு பார்க்கும்போது, அவன் இருக்கக்கூடிய வாழ்விடம், அவர் இருக்கக்கூடிய வாழ்விடம் மலேசியான்றது வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் புலம்பெயர்ந்து போனவங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியை வந்து நம்ம கதைகளின் வழியாக எவ்வளோ தூரத்துக்கு உள்வாங்கிக்க முடியுது. அவங்க அவர் பாலமுருகன் ஒரு வேலை பார்த்துருக்கார் என்ன அப்படின்னாக்கா, அதிகமாக வந்து நம்மளை வந்து சிரமப்படுத்தலை வாசகனர். அந்த ஏரியாஸை பற்றி சொல்கிறதோ, அந்த ஊர்களை பற்றி சொல்கிறதோ, அதுக்கான பெயர்களை பற்றி சொல்கிறதோ அது ஈஸியாக கடந்துட முடியுது. ஏன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்கும் நமக்கு வந்து அயல் நாட்டு அயல் தேசத்து கதைகளை வந்து அந்த இடங்களையோ டெடி பர்டிகுலராக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையே மலேசியாவை சேர்ந்த அந்த மலேசியான்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆரிஜினில் இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். அந்த சிக்கலெல்லாம் வந்து பாலமுருகனுடைய கதையில் இல்லை.
இதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து தமிழ் கதாபாத்திரங்கள், தமிழ் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். பெயர்கள் எல்லாமே அந்த மாதிரியான பெயர்கள் தான். கணேசன், சுப்பிரமணி, காயத்ரி, தேவராஜன், இந்த மாதிரி பெயர்கள். என்ன எழுதுகிறாரு அப்படின்னாக்கா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய எப்படியாவது மேலே போயிடணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய தலைமுறையுடைய அந்த பரிதவிப்பை வந்து அவருடைய கதைகள் மொத்தமாக பார்க்க முடியாது. அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது பெண்கள், வெவ்வேறு பருவத்து பெண்கள், சிறுமியில் ஆரம்பித்து வளர் பருவம் வரைக்கும், முதிர் பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவர் வந்து கையில் எடுத்துக்கிறாரு. அவருடைய அவர் இந்த சிறுகதை தொகுப்பில் வந்து ஒரு முன்னுரை வந்து கணேஷ் பாபுன்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. அவருடைய புத்தகம் போன வருஷம் வெளிவந்தது, வெயில்களின் கூட்டாளின்னு சொல்லிட்டு யாரும் பல்வேறு தான் கொண்டு வந்தாங்க. அவர் இதுக்கு முன்னுரை எழுதியிருக்காரு. அந்த முன்னுரை வந்து இந்த உள்ள இந்த கதைகளுக்குள்ள நுழைஞ்சி போய் மொத்த கதைகளையும் பார்க்குறதுக்கு ஒரு திறவுகோலாக ஒரு வாசலாக இருக்குது. அதை தாண்டி அதில் அவங்க முக்கியமாக சொல்ல விஷயம் வந்து பாலமுருகன் எதை ஹேண்டில் பண்ணிக்கிறாருன்றதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறார். அதை மாய யதார்த்தவாதம்னு சொல்ல முடியாது. எனக்கு அதில் சரியலிசமும் சேர்ந்து இருந்தது. அப்போ இது ரெண்டுமே வந்து அதை பற்றின ஏரியாவுக்கு போக வேண்டாம். ஒரு நார்மலாக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய அன்றாடத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை, அதன் வழியாக அவன் மனசுக்குள்ளே தோணக்கூடிய விஷயங்களை அவன் எப்படி பார்க்குறான்றதை வந்து அவர் கையில் இருக்க தன்னுடைய மொழி வலுவால் அது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அது வாசனுக்கான அனுபவமாக மாறுது. எவ்வளோ தூரத்துக்கு அந்த அந்த ஒரு மேஜிக்கலான இருக்கக்கூடிய மொமெண்ட்டுக்குள்ளே நம்மளால் உள்ளே போக முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு உறவு நிலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களை, சிக்கல்களை தன் மனசுக்குள்ளே தோணக்கூடிய தோன்றல் வழியாக வந்து ஒவ்வொரு கதை சின்ன பையனில் ஆரம்பித்து பெரிய அளவு வரைக்கும் அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு 14 கதைகளுமே இது வந்து நீக்கமாக இருக்குது. அது வந்து அந்த அவர் அந்த இந்த தொகுப்புடைய பலம் நினைக்கிறேன், அல்லது அந்த எழுத்தாளருடைய அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி தொகுப்புகள் வந்திருக்கு அவருக்கு. பாலமுருகனுடைய கதையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து நமக்கு பரிச்சயமானவங்களாக தான் இருக்காங்க, ஆனால் வேறு நிலப்பரப்பில் இருக்காங்க. நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட இல்லை நெய்பர்ஸ்கிட்ட பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அவங்கள சந்திக்கிறாங்க. ஆனால் அவங்கள அசாதாரணமான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போய் அவர் அந்த கதாபாத்திரத்தை வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் தான் நமக்கு வந்து வாசிப்பு அனுபவத்தை வந்து கொடுக்குது. பர்டிகுலராக காளி அப்படின்ற ஒரு கதை வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய வனத்தையே, ஒரு காட்டையே வந்து நமக்குள்ளே வந்து விரித்து கிளப்பரப்பி அதனுடைய எல்லா நுணுக்கங்கள் வழியாக ஒரு பெண் என்னவா இருக்கா, ஆதியில் பெண் தான் மெயினாக இருந்தால் பெண்ணிலேருந்து பிறகுனது தான் இந்த இனம் அப்படின்றதுக்கான விஷயத்தை வந்து அந்த காளின்ற கதைக்குள்ளே வந்து அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறார். அப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சொற்றோட நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு சொற்றோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்னென்ன, நினைவில் காடுள்ள மிருகம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாமே வந்து பிகினிங்கில் அனிமல்ஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம நினைவில் இருக்கக்கூடிய காடு என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, காட்டை அழித்து தான் நம்ம வீட்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ காடு இருந்த பகுதியில் தான் இப்போ வீடுகள் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்ம மிருகமாக இருந்தோம், இப்போது மனிதனாக நம்மளை கிளைம் பண்ணியிருக்கோம். உறவு நிலைகளில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தான் வந்து யோசிக்கிறோம். அப்போ புலம்பெயர்ந்த நிலத்திலிருந்து அங்கே இருக்கிற ஒரு தமிழ் மனம் தான் இழந்த தமிழ் நிலத்தை தன் நினைவில் மீட்டெடுக்க முயற்சி செய்யும் எழுத்து பயிற்சியாக இந்த கதைகளை நான் வந்து பார்க்குறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கே பாலமுருகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ட் வாசகசாலை அமைப்புக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சை உரையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிகழ்வின் இறுதியில் பல பிரிவுகளில் விருதுகளை வாங்க இருக்கக்கூடிய அனைத்து விருதாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.